தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறையில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்டுப்பெறலாம். வணக்கம் செலினா, வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் என்ன மாதிரியான அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது? இது குறித்தான விவரங்களை பதிவிடுங்கள். வருண்யா, தென்னிந்திய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டலத்தின் கீழடுக்கில் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் பகுதி என்பது நிலவுகிறது. அதே போல தமிழக கடலோர பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பதும் நிலை வரக்கூடிய நிலையில், குறிப்பாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வருகின்ற 6ஆம் தேதி வாக்கில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவக்கூடும். இதன் காரணமாகவும் அப்பகுதியில் 7ஆம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி 8ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடக்கு திசையை நோக்கி நகர்ந்து மத்திய வங்கக்கடல் பகுதியில் புயலாக மாறக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 5ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை என்பது 6ஆம் தேதி மற்றும் 8ஆம் தேதி இரண்டு நாட்களில் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு வேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் மற்றும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது மழை பெய்யக்கூடும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்பது ஏற்கனவே தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியிலும், குமரி கடல் பகுதி, கேரள கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் இலங்கையை ஒட்டியிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் எனவும், அந்த இடங்களுக்கு மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற அறிவுறுத்தல் என்பது விடுக்கப்பட்டிருந்தது. 7ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரையிலும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியிலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் எனவும், 8ஆம் தேதி 50-60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக புயல் உருவாகக்கூடிய அந்த நாட்களில் மீனவர்கள் யாரும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிக்கு செல்லக்கூடாது என்று மீனவர்களுக்கு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆழ்கடலில் உள்ள மீனவர்களுக்கு 7ஆம் தேதிக்குள் கடற்கரைக்கு திரும்பி வருமாறு அறிவுறுத்தல் என்பது குறிப்பாக வானிலை ஆய்வு மையம் சார்பாக விடுக்கப்பட்டிருக்கிறது. செலினா, விவரங்களுக்கு நன்றி.